குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை அப்படின்ற இந்த 10 விதமான துர்குணங்களில் மனிதனுக்கு காமம் அப்படின்ற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா? அது இருக்கிறதுலையே வந்து காமம்னா ஜென்ரலாகவே ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய புணர்ச்சியை மட்டும் மீன் பண்ணல. ஆசை எது மேலே? இந்த பெண் போகம் மேலே, இல்லை பெண்ணுக்கு ஆண் போகம் மேலே இன்பம் வருது அப்படின்னா நம்ம இப்போ இந்த 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 மீனிங்கே எடுத்துக்கங்க, நீங்கள் இந்த காமம்னே வச்சுக்கோங்க. ஸோ காம எண்ணம் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப ஹை டாமினேஷனாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஓப்பன் பண்ண உடனே இன்றைக்கி அடல்ட் கான்டென்ட்டு வந்து அந்தளவுக்கு பேசப்படுது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மீடியாவாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்றைக்கி பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா கண்டென்ட் வருது. நிறையா பேர் பார்க்குறீங்க, அவங்களுக்கு இன்கமும் போகுது. ஆனால் இதில் என்ன பெரிய கொடுமைன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதில் வேறு ஏதாவது கண்டென்ட் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா ஒன்றும் இருக்காது. உங்களுடைய எண்ணத்தை அதிகப்படுத்தி, காம ஆசையை அதிகப்படுத்தி, அதில் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி, அதில் உங்களுடைய ஆத்ம சக்தியான அந்த விந்து சக்தியும் விரயப்படுத்துறதுக்கு உண்டான கெடுதல் தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர, அது நமக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் அது நல்லதே பண்ணலை. இன்றைக்கி அதனால தான் அடல்ட் கண்டென்ட் எங்கே போனீங்கனாலும், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் போனால் கூட டைரக்டர்ஸுக்கு தெரியும், அப்போ ஏதோ அடல்ட் கண்டென்ட் மாதிரி பண்ணுங்கள், அடல்ட் கண்டென்ட் மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. சேனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் இப்போ ஆன்மீகம் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்குலாம் அவ்வளவு ஒரு கேள்விகள் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்தது, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமே, ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை பேர் வருவாங்க, இது மோட்டிவேஷன் சம்மந்தமாக இருக்குது, நம்ம ரெண்டாவது ஆன்மீகத்தை மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு போகணும். ஏன்னா சித்தர்கள் பாடல்கள், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கவாலமேற்ற வழியிறல்னா ஒருத்தருக்கும் புரியாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்தபின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா எத்தனை பேருக்கு புரியும்? ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சிடாது, ஆனால் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மனிதர்களுக்கு எளிய முறையில் இதை கொண்டு வரணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். அது ரொம்ப எதர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணது, இன்றைக்கி பெரிய விஷயமா பண்ணுங்கன்ற அளவுக்கு மக்கள் ஆசைப்படுறதுனால இன்றைக்கி கிளாஸஸ் லெவலில் வளர்ந்து இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டம் வந்தாச்சு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் இன்றைக்கி உண்மையை நோக்கி வரக்கூடிய ட்ராவலுக்கு முன்னாடி அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த காமம் தான், செக்ஸ் தான். இது மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துதுங்க. மனிதன் அவ்வளவு சீக்கிரம் இதிலேருந்து வெளியில் வரவே முடியாது. இதை சிம்பிளாக ஒரு உண்மையை சொல்கிறேன், யார் இதை தவறாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல, பட் இருப்பது உண்மை, உண்மை தான். ஒரு மாபெரும் தத்துவ சித்தர் ஒருத்தர் சொல்கிறாரு, பூனையை விரட்டுவதை விட மீன் இருக்கும் பானையை மூடி வைப்பது மிகச்சிறந்தது அப்படிங்கிறாரு. இது எப்படி அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி வந்து திருடலாமா, அப்படி வந்து திருடலாமா, அப்படி வந்து சாப்பிட்லாமா, மேலேருந்து ஜம்ப் பண்ணி சாப்பிட்லாமா, எப்போ ஆள் இல்லாமல் இருப்பாங்க, இந்த மாதிரியான எண்ணங்களுக்கு தான் பூனைக்கு போயிட்டுருக்குமே தவிர, ஏன்னா அது பூனையோட குணம், பூனையோட புத்தி அப்படி தான் இருக்கும். பெரிய பெரிய ரிஷிகள், மகான்கள், முனிவர்களாலே மனசு அவ்வளோ சீக்கிரம் அடக்க முடியல. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்களுக்கு அதனால தான் அந்த பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருந்துட்டாவே, கண் கவரக்கூடிய அந்த திறமை இருந்துட்டாலே ஈஸியாக வசீகரம் செஞ்சிட முடியும், வசியம் செஞ்சிட முடியும். அது அவங்க வசியம் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க, பட் அவங்களால அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தப்பிச்சு வரவே முடியாது. அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னா மாட்டினது தான். அவங்களோட மனம் வேறு எங்கேயுமே செல்லாது. அதனால தான் பண்ணக்கூடிய ட்ரெஸ்லேருந்து, காஸ்டியூம்லேருந்து, அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லேருந்து எந்த அங்கம் தெரியுது, எது தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ஃபுல்லாக இந்த இஸ்லாம் மதத்துலலாம் வந்து ஃபுல்லாக மறைக்க சொல்கிறதுக்கு உண்டான காரணமே அதுதான். எதனாலன்னா, ஆண்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஆண்கள் சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், சமுதாயத்தை பார்த்துக்கணும். அப்போ இந்த லஸ்ட்டு, இந்த காம உணர்வுன்ற தேவைப்படுற ஒன்று தான். பட் அதுலேயே மூழ்கிட்டேன் அப்படின்னா சமூகம் வீணாக போயிட்டுன்றதுனால தான் இந்த பூனையை வந்து விரட்டுறதை விட, ஆண்களை விரட்டுறதை விட, ஆண்களை இப்படி மாறுங்கன்றதை விட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பார்த்து நல்லா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது பல பிரச்சனைகளை பெண்களுக்கும் கொண்டு வராது, ஆண்களுக்கும் கொண்டு வராது. இது வந்து உடை சுதந்திரம், எங்களுக்குன்னு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், நாங்கள் அதை பற்றி தவறாக நம்ம பேசலை. பட் இருக்கக்கூடிய பேஸான உண்மை இதுதான். இதில் இன்னும் அடுத்த கட்டம் போகிறப்போ, ஒரு ஆண் பல பெண்களிடமும், ஒரு பெண் பல ஆண்களிடமும் உறவு வைத்து கொள்ளக்கூடிய, உடல் உறவு வைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு 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 அசாதாரண சூழ்நிலையை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது, சரிங்களா? முதல்ல இதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. இது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இது உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆளே இல்லாதனால ஜஸ்ட் லைக் தட் ஆஹா பண்ண பண்ண இன்பமாக இருக்குது, எத்தனை டைம் பண்ணாலும் நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை தெரிஞ்சுன்னா அந்த தவறை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த சுக்கிலம் என்பதற்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இருக்குது, ஒரு உயிர் சக்தின்றது எந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கும் முக்கியம் பெண்ணுக்கும் முக்கியம் சுரோனிதத்துக்கு முக்கியன்றது பேசியிருக்கேன். அந்த வகையில் இதை நீங்கள் மனைவிக்கிட்ட அதிகமாக வேஸ்ட் பண்ணாலே தப்பு, இதை கொண்டு போய் கணவன்கிட்ட அதிகமாக வேஸ்ட் பண்ணாலும் தப்பு. வேறு பல நபர்கள்கிட்ட போகிறீங்கன்னா உடல் அளவில் மன அளவில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். மெயினாக இது என்ன பண்ணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்டர் கோர்ஸ் வச்சுக்கும் போது நீங்கள் நினச்சிக்கிறீங்க இரண்டு உறுப்புகளும், ஒரு ஆண் உறுப்பும் ஒரு பெண் உறுப்பும் தான் ஒன்றா சேருதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம ரொம்ப பயாலஜிக்கலாக பேசுகிறேன் இப்போ, நான் இதில் தவறாக நினைக்க எதுவுமே கிடையாது. ஒரு ஆண் உறுப்பும் ஒரு பெண் உறுப்பும் ஒன்றா சேருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாக நடக்கக்கூடியது என்னென்னா ஆண் சக்தியும் பெண் சக்தியும், ஆணுடைய எனர்ஜி லெவலும் பெண்ணுடைய எனர்ஜி லெவலும் ஒன்றா சேருது உள்ள. அதனால தான் அதுக்கு பேர் உயிரும் உயிரும் ஒன்றா கலக்கிறதுன்றாங்க. ரெண்டு உயிரும் ஒன்றா சேரும் போது மூணாவதாக ஒரு உயிர் வரும். அது எப்பேற்பட்ட ஒரு சூட்சமமான ஒரு படைப்பு பாருங்கள், எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கிட்ட இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறான், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட அந்த புணர்ச்சியில் ஈடுபடும் போது உயிர் சக்தியை மட்டும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, உங்கள் உயிர் சக்தி மூலியமாக உங்களுடைய பிரதியை அப்படியே அவங்களுக்கு அனுப்புறீங்க. உங்களோட பிரதினா உங்களோட ஜெராக்ஸ் அனுப்புறீங்க. உங்களோட ஜெராக்ஸ்ன்றது என்ன? ஆத்மாவிலிருந்து வர்றது தான் உயிர் சக்தி, ஆத்மாவிலிருந்து பிரிந்தது தான் மனம். இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்மா, இந்த மனதில் இருக்கக்கூடிய கர்மா, இந்த கர்ம பதிவுகள் எல்லாத்தையும் உங்களுடைய செக்ஸ் மூலியமாக எனர்ஜி லெவலாக கண்ணுக்கே தெரியாமல் உள்ளே போகுது. இதனால நீங்கள் ஒரு சில பேர் கூடலாம் செக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறவங்க நீங்களே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சில பெண்ணையோ இல்லை ஒரு சில ஆணையோ உடல் உறவு ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப எனர்ஜியாலாம் இருக்காது. சில நேரத்தில் ஒரு சில பேர்லாம் எவ்வளோ டைம் வச்சுக்கிட்டாலும் நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க. ஒரு சில மனிதர்களோடலாம் அது ஏண்டா பன்னெண்டு அளவுக்கு வெறுத்துரும். ஒன்று வெறுக்கிறது வேறு, டயர்டாகிறது வேறு. நான் டயர்டாகிறத பேசலை, வெறுக்கிறத பேசுகிறேன். சே என்ன இவ்வளோ கன்றாவியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு வைங்களேன். இதுக்குண்டான காரணம் என்னென்னா ரொம்ப இருக்கக்கூடிய ஃபேக்ட் அவங்களுடைய எண்ண பதிவுகள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க வளர்ந்து வந்தது, அவங்களுடைய கர்ம பதிவுகள் உங்களுடைய உயிருக்கு சேரலன்னு அர்த்தம். இதனால முதல்லையே அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு உயிரோட கலந்துருக்கிறதுனால அந்த உயிர் பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ இது எங்கே தெரியுங்களா கொண்டு போய் முடிக்கும்? தேவையில்லாமல் உங்களுடைய ஜாதகம், உங்களோட கட்டங்களில் உங்களுக்கு எந்த தோஷங்களும் எந்த கண்டங்களும் இல்லைனா கூட இந்த உயிர் சக்தியோடு அதிகமாக நீங்கள் போய் சேரும்போது அது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடி போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நிம்மதியான மனநிலை இருக்காது, கான்ஃபிடென்ட்டான பேச்சு வராது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நல்ல எனர்ஜியாக இருக்கும்போது உங்களுக்கு வலது நாசியில் ஓடும், எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா இடது நாசியில் ஓடும். ஏன்னா இதுதான் சந்திரகலை சூரியகலை, இதுதான் அதனுடைய தத்துவம். நடுவில் ஓடுறது சுழுமுனை நாடி, சுழுமுனை வாசல் மையம் அப்படிம்பாங்க, சுஷுபுட நாடின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறப்போ உங்களுடைய இந்த விந்து சக்தி அப்படின்றத தேவையில்லாமல் பல பேர்கிட்ட போய் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட உடல் அளவிலும் இல்லாமல் மன அளவில் இல்லாமல் உங்களுடைய உடல் அளவிலும் மன அளவிலும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். நல்லா போயிட்டு இருந்த உங்கள் லைஃப் கூட வீணாக போயிடும். அது டோட்டலாக மாற்றி விட்ற ஒரு பெண்ணும் ஒரு ஆணுன்ற சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பல கர்ம வினைகளின் தொகுப்பு, பல கர்ம வினைகளின் பதிவு. ஸோ உங்களை கழிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒன்றை போய் நீங்கள் ஒருத்தருக்கு கூட போனாவே இப்படின்னா ஏகப்பட்ட பேர் கூட, ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான பீப்புள் கூட, அது வெறும் ஃப்ளஷ்ஷு தாங்க. அது ஃப்ளஷ்ஷும் ஃப்ளஷ்ஷும் ஒன்றா சேர்றதுனால கிடைக்கிறது இன்பம்னு உங்கள் மைண்டு ஒரு ஃபேக்காக ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுருக்கா. அதை டீப்பாக விசாரம் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் பொய்ன்றது. அப்போது நீங்கள் அதில் அதிகமான நபர் கூட போக 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 அது உங்களுக்கு முடிவு பெறாது, பல பிரச்சனைகளை உடல் அளவில் மன அளவில் கொண்டு வரும். சில நேரங்களில் உயிர் போகும் அளவிற்கு கூட சில பேரோட கர்ம வினைகள் பாதிக்கும். ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களோட வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ இல்லையோ இதுக்கு நல்லா அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு உயிரை பிடித்து அந்த உயிரிடமே தஞ்சமடைந்தால் அந்த உயிரிடமே உங்களோட சந்தோஷத்தை போகியணும்னு நினைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சாயுச்சிய நிலைக்கு கொண்டு போகும், சீக்கிரம் சமாதி நிலைக்கு, நல்ல சமாதியை தரும். அது மட்டும் இல்லாமல் ஆனந்தமய கோஷத்தில் திளைப்பதற்குண்டான அனைத்து பாசிபிலிட்டிஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ஒரு மாபெரும் உண்மை, ரகசியமும் கூட.